ஹாய், உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி நெவர் கிவ் அப் டே அன்றைக்கி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நெவர் கிவ் அப் டேங்க, நம்ம ஒருபோதும் எதுலேயுமே பின்வாங்காமல் முன்னேறி செல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளையும் உருவாக்கியிருக்காங்க. மனிதர்களாகிய ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவங்க வச்சுருக்கிற ஒரு லெவலை காட்டிலும் அவங்களால சாதிக்க முடிஞ்ச பல காரியங்கள் இருக்குது. யாரெல்லாம் அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடோட அதை தொடர்ந்து செயல்படுத்துகிறாங்களோ அவங்களால தான் கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்டவங்களை மோட்டிவேட் பண்ணும்படியாக தான் இந்த நாள் உருவாக்கப்பட்டிருக்கு. ரீசன் இஸ் இன் த ஹெட், பட் கரேஜ் இஸ் இன் த செஸ்ட் அண்ட் அப்பட்டைட் இன் தி அப்டமன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நாம் எதை வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது நம்மளுடைய மைண்டில் இருக்கணுமா, அதை செய்ய முடியும் அப்படின்ற கரேஜு நம்முடைய இருதயத்தில் இருக்கணுங்க. அது என்ன பண்ணணுமா, நம்ம அப்டமன், நம்மளுடைய முயன்ற அளவுக்கு அதை வந்து நம்ம முயற்சி செய்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த அப்பட்டைட் இந்த அப்டமன் சொல்கிறது. ஸோ அதை முயற்சி செய்யும் பொழுது எவ்வளோ தான் மூச்சு வாங்கினாலும் எவ்வளோ தான் நம்மளால் முடியலைனாலும் அதை தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது தான் அதில் நம்ம சாதிக்க முடியும். டெரிக் வேமன்ஸ் அப்படின்றவர் 400 மீட்டர்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது அவருடைய காலில் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த ஹேம்ஸ்ட்ரிங் டான் ஆனனால அவரால் தொடர்ந்து ஓட முடியல. ஆனாலும் அந்த கஷ்டத்தில் அவர் எந்திரிச்சு அவர் என்ன பண்ணார், குதித்து குதித்து அது மெதுவாக ஓடுறதுக்கு ட்ரை பண்ணார். அந்த நேரத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணார், இறங்கி ஓடி வந்து அவருக்கு உதவி செஞ்சு அவர் தோளில் கை போட்டு தொடர்ந்து ஓடினாருங்க. அன்னைக்கு அந்த ரேஸில் அவர் ஜெயிக்காமல் போயிருக்கலாம், ஆனால் அந்த ஸ்டேடியத்தில் இருந்த ஜனங்க மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய இருதயத்தையுமே அவர் ஜெயித்தார் பார்த்தீங்களா. இப்படி தாங்க நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடு இருக்கும் பொழுது அதை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு அவருடைய இருதயத்தில் நாம் கண்டிப்பாக இடம் பிடிப்போம், நாம் கைத்தட்டல்களையும் வாங்குவோம். நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மளால் இதை சாதிக்க முடியும்னு நினச்சி ஓடிட்டு இருக்கும்போது அது ரொம்ப டஃப் ஆகுதா, நம்மளுடைய ஓட்டத்தின் போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கா, தொடர்ந்து நாம் ஓடணும். அதை கைவிட்டு திரும்பி வந்துட்டோம் இல்லை சோர்ந்து போய் அது அவ்வளோதான் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டம்லாம் நான் பட வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது இல்லையா. நோ பெயின் நோ கெயின், இது நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். முயற்சியுடையா இகழ்ச்சியடையா, முயற்சியே இல்லாமல் சாதிக்கணும்னு நினைக்கிறதோ இல்லை எந்த பெயினுமே இல்லாமல் எந்த வலியுமே இல்லாமல் இல்லை எந்த போராட்டமுமே இல்லாமல் நமக்கு ஈஸியாக லகுவாக ஒரு காரியத்தை சாதிக்க முடியுதுன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு அது சீக்கிரம் போயிடுங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் போகிற பாதையில் கண்டிப்பாக முற்களும் கற்களும் கரடு முரடான பாதைகளும் வரதான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி போகும்பொழுது தான் உங்களுடைய சாதனை கண்டிப்பாக மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்படிலாம் கஷ்டப்பட்டு நான் சாதிக்கணும் அவசியம் இல்லைன்ற உங்களுக்கான நாள் இல்லைங்க. எப்படினாலும் நான் சாதிச்சே ஆவேன் அப்படின்னு நினைக்கிறாங்கள அவங்களுக்கான நாள் தான் இது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு வின்னர் இருக்கிறார், ஒரு சாதனையாளர் இருக்கிறார். ஆனால் நாம் தான் அவங்களை என்ன பண்ணுறதில்ல, மோட்டிவேட் பண்ணுறதே கிடையாது, நாம் உற்சாகப்படுத்துறதே கிடையாது. நாம் நம்மளே என்னது குறைவாக நினச்சிக்கிட்டு நம்மளே இது போதும் ஓகே நம்மளால தான் இதுதான் வரமாட்டேங்குதுல விட்டுறலாம் இது இப்படியே இருந்துட்டு போட்டோம் அதெல்லாம் அவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நம்ம டீமோட்டிவேட் பண்ணி நமக்குள்ளாக இருக்கிற சாதனையாளர் என்ன பண்ணுறோம், நாமளே போதும் போதும் நீ சாதிக்கலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அமைக்க வச்சிடறோம். அப்படி பண்ணாமல் உங்களுக்குள்ளாக இருக்கிற சாதனையாளர், உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த வின்னரை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க. உங்களுக்காக தேவன் வாய்ப்புகள் பலவற்றை உங்களுக்கு முன்னால் வச்சிருக்கிறார். அந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றையுமே நீங்கள் பயன்படுத்தி இந்த உலகத்தில் உங்களாலையும் சாதனையாளர்களாக ஜொலிக்க முடியும். இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே குமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார் அப்படின்னு விசுவாசிக்கிற நம்மால் இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு கிடையவே கிடையாது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். முதல்ல நாமும் விசுவாசிக்கணும், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார், அவர் தம்முடைய குமாரனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை எனக்காக அனுப்பியிருக்கிறாரு, அவர் இந்த உலகத்தை நமக்காக ஜெயித்திருக்கிறார் அப்படின்னு விசுவாசிச்சு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிற நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை நம்மளால் ஜெயிக்க முடியுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளே போய்கிட்டு இருந்தாலும் சரி, எதை உங்களால் சாதிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ, எதை உங்களால் மேற்கொள்ள முடியலன்னு நினைக்கிறீங்களோ, எதை நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதை கண்டிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறபடினால என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்ற விசுவாசத்தோடு நீங்கள் தொடர்ந்து ஓடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதனையாளர்களாக இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் பிரகாசிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். காட் பிளெஸ் யூ.